ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவோட தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடத்தியிருக்காங்க. இதில் அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கு 4 கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதாவோட நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பாக தொண்டர்கள் எல்லாம் திரட்டி அமைதி ஊர்வலம் நடத்தி ஜெயலலிதா அம்மா நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினகரனும் வந்து அதே இடத்துக்கு வருவாங்க. ஸோ தினகரனுக்கு அதிமுகவோட பலம் என்ன அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி தினகரனை விட அதிக ஆட்களை வந்து நம்ம தான் திரட்டணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகலேயே 6 மாவட்ட செயலாளர்கள் பதவி வந்து காலியாக கிடக்கு. அதே மாதிரி 2000 மேற்பட்ட பணியிடங்களும் வந்து காலியாக கிடக்கு. ஸோ அதற்கெல்லாம் வந்து ஆட்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து, ஏற்கனவே பழைய உறுப்பினர்களோட பதிவை புதுப்பிக்காமல் இருக்குது. ஸோ அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து, உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னு வந்து அமைச்சர்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்தான் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வந்து இது வரைக்கும் வரல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. ஸோ அதற்காண்டி வந்து தயாராகணும் அப்படின்னு அமைச்சர்கள்கிட்ட வந்து உத்தரவு போட்டிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.